यश्यों की पत्री षट्ताद्याय दसवीं आयत में और भी वचनों को देखेंगे एफिशियंस एबीएससीएर आरा में दिया हम पता है दसवीं आयत एफिशिएंस चौथा शब्द टेन कढ़े सिया गए इंसाफ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள் பண்ணா इसलिए प्रभु में आ, हाँ। और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो बलवंत बनो निदान यहाँ लिख रहे हैं यहाँ निदान लिखे हैं कुछ टाइम से इसलिए लिखे हैं हमारा इसमें इंग्लिश में देखोगे फाइनली हाँ अट लास्ट பாக்கி சீஸ் பத்தியா மேனே காஃபி பத்தியா ஃபைனல் எக் சீஸ் பௌத் ஜரூரத் பாத்து ஸ்ட்ராங் ரானா இந்த இடத்துல போட்டிருக்கிறது கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இந்த பவுல் எழுதுகிறார் கடைசியாக சகோதரரே நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது அவருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்று சொல்கிறார் कभी कभी हम गाना गाते हैं आई एम वीक बट यू आर स्ट्रांग मैं कमज़ोर हूँ आप बलवान हैं लेकिन यहाँ पर बोल रहे हैं कमज़ोरी है लेकिन कमज़ोरी में रहना नहीं बलवान बनना परमेश्वर उसके लिए आपके लिए सारे आयोजन कर रहे हैं कैसे बलवान बनना चाहिए यह विषय पत्री में काफ़ी चीज़ों को बता रहे हैं உஸ்கோ வாபஸ் யாத் இலாத்துவே போல்றேன் தும் பலவான் பண்ணாச்சாயே இவை சில நிருபத்திலே பல இடங்களிலே கருத்தற்குள்ளே எப்படி பலப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார் சில பாடல்களை நாம் இப்படியாக பாடுகிறோம் ஆண்டவரே நானோ பலவீனன் நீரே வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அப்படி பாடிக்கொண்டே நானே பலவீனன் பலவீனன் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் பலவீனங்கள் வருகிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் பலன் கொள்ள வேண்டும்

ये मेरे पिता ये मेरे जो बच्चे लोग अपने जिनको मेरे लिए दिए हैं वो जहाँ मैं रहता हूँ वहीं पर ये लोग मेरे साथ रहना चाहिए आ, ये सिवारा जबकि कितने पिल्ले गए நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் என்னுடைய மகிமை பார்க்க வேண்டும் என்னுடைய மகிமையிலே அவர்களும் மறுரூபமாக வேண்டும் மேரை சாமர்த்து கோ தேக்கர் சாமர்த்தி பண்ணாக அவர்கள் என்னுடைய வல்லமையை பார்த்து அவர்களும் வல்லமை அடைய வேண்டும் மேரே கியான்கோ

பூரா பாகர் பாகர் சான்ஸ் சான்ஸ் ஜீரோ ஜீரோ இங்கே எழுதின கிறிஸ்துவுக்குள் 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 என்று அடிக்கடி வருகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் தான் நம்முடைய பலனும் சத்துவமும் இருக்கிறது அதில் நாம் பலப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவரோட எல்லாக்கிற ஆசீர்வாதங்களாலும் நம்ம ஆசீர்வதி பாப்போன்கி பாப்போ சி சொாரா பர்மேஷனே சேந்து மேந்து அனுகிரே மசீமே அணுகிர அவர் சொற்காரா மசிமே அமை மில்கையா கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு விடுதலை இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு எல்லாமே அந்த கிறிஸ்துக்குள்ளாக தான் பிதாவானவர் வைத்திருக்கிறார் இவன் இஷு மசீமே ஆயா சூசம்மாச்சார் விஸ்வாஸ் கியா தவித்தோ பவித்ர ஆத்மா கி சாப் அமாரப்பர் லக் ஜாத்தாக ஏசு ஏசு கிறிஸ்துக்குள் நாம் வந்த நமக்கு நமக்கு மேல்தானே பர்சுத்தாவியானுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே उस पवित्र आत्मा में सामर्थ्यवान बनना அந்த ஆவியிலே परसुत आवियान நம் வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும் பவித்ர ஆத்மா ஆப்கி ஆத்மாமே காரிய கர்த்தா பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆப்க சாமர்த்தியவான் பனாத்தா உங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் இன் கிரைஸ்ட் மசிமே அவர் உஸ்கி ஆத்மாமே சாமர்த்தவான் அர்தம் ரசக்தே கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ஆவியானவருக்குள்ளாக நம் ஒவ்வொரு நாளும் பலமுள்ளவர்களாக நாம் காணப்பட முடியும் அவர் இத்தனாபீனை இது மட்டுமல்ல பலத்தின் மேல் அடைய முடியும் மேல் அடைய முடியும் பிரகாஷன் பிரகாஷன் வெளிப்பாட்டிற்கு மேல் வெளிப்பாடு கிடைக்கும் அனுகிர்கப்பர் அனுகிற கிருபையின் மேல் கிருபை எப்பொழுது இந்த ரோடு போய் எண்டு டெட் அடையும் ஏ தேக்கெமை எப்பொழுது வரும் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு போதும் நான் பெற்றிருக்கிறது போதும் இனி என்ன ஆகிய போக வேண்டியது இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது இதெல்லாம் அப்படியே நின்றுவிடும் लेकिन मसीह जीवन में बढ़ोतरी जरूर चाहिए क्रिस्तो वाल्केयले उन्नेत्रम एनबदु मेयो मुख्यमान और वार्तायागरकरुद बल के पर बल पाना बलतिन मेल बलम प्रभु में अगर बल पाएंगे आत्मा में बल पाएंगे वो बल बल के ऊपर बल होता रहेगा अपना खुद का ज्ञान खुद का बल रहेगा एक सीमा तक रख के रुक जाएगा परमयादे एंड दे प्लेले हम अपने சொந்த बलन सुन्द நம்முடைய சொந்த எந்த காரியத்துக்குமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எல்லை இருக்கிறது அதோடு நின்று விடுகிறது அதற்கு மேலாக மனிதன் செய்ய முடியவில்லை ஆனால் கர்த்தரிலும் கிறிஸ்துவிலும் அவருடைய ஆவியானவருக்குள்ளும் நாம் பலனடையும் போது அது அதற்கு முடிவே கிடையாது அது வளர்ந்து கொண்டே போகும் நியூ கிரியேஷன் கா ஏ சப்சே படி பாத்து புது சிருஷ்டியினுடைய அனுபவத்திலே முக்கியமான காரியம் இதுவாக இருக்கிறது இன்சான் கா பரமேஸ்வர் சீமானே ரக்ஷே இன்சானி சீமா ரக் மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவர் ஒரு எல்லை வைக்கவில்லை ஆனால் மனிதனே தன்னுடைய வளர்ச்சியையும் தன்னுடைய முன்னேற்றத்தையும் மனிதனே மட்டுப்படுத்திக் கொள்கிறான் आपका प्रोजुड्यूस रहेगा मतलब ऐसे 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 होना चाहिए ऐसे होना चाहिए इस ढंग से सोच के वहीं एक जगह में जम जाते हैं एक இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களே உங்களை மனதிலே ஒரு கற்பனை பண்ணி ஒரு ப்ரெஜுடியூஸாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சி அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளாகவே அது கட்டுப்பட்டு விடும் குச்சுலோக எய் பிரார்த்தனா கேங்கே அமே நல்ல இல்லையோ அமே நல்ல இவோ தன்யவாத் தன்யவாத் இஷு மசி இஷு மசி யூஷு மசி குச்சு லோகே பிரார்த்தனா ஹஜார் பார் யீசு மசி போல்கே உசமே ஆதா ண்டா ஜா யீசு மசி இஷு மசி யேசு மசி பிதா பித் பிதா பரமேஸ்வர் பிதா பரமேஸ்வர் गलत नहीं है प्रभु का नाम बुलाना जैसे मेरे बेटियाँ आकर मेरे पास पापा 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 कितने टाइम वेस्ट होगी ना अरे बोला तो सही क्या चाहिए इस ढंग से प्रभु जी भी कुछ लोगों की प्रार्थना में तंग आ जाते होंगे अरे रुको तो सही कुछ तो बताओ इस ढंग से ये बचपना क्यों होते हैं मालूम नहीं होते हैं मसीह जीवन बढ़ोतरी का जीवन है ऐसे ही आज का विश्वासी की बात नहीं कर रहा हूँ कुछ बीस साल के विश्वासी लोग भी मेरे साथ ऐसे कुछ लोग हैं हमारा साथ बच्चे अच्छे लोग हैं बच्चे लेकिन अच्छे लोग अभी बच्चे ही है <laughs> वो यीशु मसीह यीशु मसीह यीशु मसीह वो पिता परमेश्वर पिता परमेश्वर बढ़ोतरी नहीं है ज्ञान में बढ़ना है प्रार्थना में भी हमारा डिफरेंस होनी चाहिए यही मैं बता रहा हूँ अरमियान देवंड सिले समय सिले नारे அவர்கள் பத்து பதினஞ்சு வருஷமாக ஆண்டோருக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நல்லவர்கள் தான் ஆண்டோரை நேசிக்கிறவர்கள் தான் ஆளான் கூட நாம் ஆய்க்குரிய வாழ்க்கையிலேயே நாம் வளர வேண்டும் ஒருவேளை சிலருடைய ஜபத்தை பார்க்கணும் விசேஷமாக ஜெபத்தை குறித்து சொல்கிறேன் நம்ம உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி ஜபிக்கிறீர்கள் என்று சிலர் ஜபத்திலே எசுவே எசுவே தேவனே அப்பாவே அப்பா 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 என்று அதே சொல்லுகிறதுலே பாதி ஜபத்தில் அந்த அடைமொழியிலே பாதி ஜபத்தில் நேரம் போய்விடுகிறது ஆனால் ஒருவேளை எனக்கு என்னுடைய பிள்ளைகள் வந்து முழு நாளும் என்னிடத்துல அப்பா 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 என்று மாத்திரம் சொல்லி கொண்டிருந்தால் சரி அப்பா அப்பா என்று சொல்லி நிறுத்தி என்ன சொல்ல வந்திருக்கிறாய் எதை சொல்லு என்று சொல்லி நான் சொல்ல நினைப்பது போல आंडव अब नीपार अब नाम जप्ेम कार्य नाम आविके वाले इसमें एक ताज़ापन फ्रेशनेस देखना आपके प्रेयर में फ्रेशनेस यही आत्मा में बलवान होने के लिए आपका प्रेयर में एक फ्रेशनेस एक ताज़ा बड़े आप पापा पापा बोल सकते हैं <laughs> यह भी अच्छा ही है प्रभु का दिल खुश होता है लेकिन वो भी एक फ्रेशनेस ऐसे ये दूसरे धर्म वाले के होते ना अरे नो ना चैंटिंग चांटिंग। चैनटिंग जैसे नहीं होना चैनटिंग में क्या उनका म्यूजिक भी देखो उनके चैंटिंग में इसमें मतलब अंदर से नहीं आएगा ये केवल ऐसे ही सोलिश वाला है वो स्पिरिचुअल नहीं है बहुत भक्ति जैसे भाव जैसे लगे लेकिन सोलिश है केवल बोलने के लिए ऐसे चैनटिंग वाला मामला नहीं है ये इसमें स्पिरिचुअल मामला है अंदर आत्मा से आएगा भले आप पापा पापा भी बोलोगे அந்தராத்மா அந்த ஆத்மா சே ஆயா தாஸ்வார் ராயே இஸ்மே பிரபு காத் ஆப்கா பிரேம் கி படோத்ரி ஓகே பிரார்த்தனாக்கு சமய ஆப்கிலே மஹிமா அருமையான தேவையில் ஜப நேரங்கள் ஒரு மகிமையான நேரங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்பா அப்பா என்று கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் தயவுசெய்து தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் அப்பா என்று கூப்பிடுங்கள் ஆண்டவர் அதை பார் சந்தோஷப்படுவார் ஆனாலும் உங்களை ஜெபத்திலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க வேண்டும் அதே சொன்ன வார்த்தைகளையே சொல்லி சொன்ன வாக்கியங்களையே ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது நீங்கள் மற்ற மதத்தவரை பாருங்கள் அவருடைய ஜபங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு சாண்டிங் போல் மந்திரம் போல் சொன்ன வார்த்தையிலே சொல்லி அந்த மியூசிக்கோடு நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறது போல் அதே அதே ஒரு மெட்டு தாளத்தோடு அதே போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதே ஆண்டவர் அப்படி நாம் இருக்கக்கூடாது ஆண்டவர்களாக வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் ஒரு

பலுவான் பண்ணே வாழை புற தேஷ்கோ உடாக்கே சல்பாய்கா மாலைமே கம்சோர் யாத்மி பரிவார்கோ சல்பாய்கா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஜபத்திலே முன்னேற்ற வேண்டும் என்று சொல்வது நான் எதை குறிக்கிறேன் என்றால் சிலர் என்னுடைய மனைவி என்னுடைய கனவன் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு இந்த தேவை அந்த தேவை இந்த தேவை இதோடு உடைய ஜெபத்தின் வட்டம் குளோஸ் பண்ணிவிடுவார்கள் ஆனால் அப்படியல்ல நீங்கள் ஆவிக்குள்ளே வளர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நீங்கள் அந்த மெச்சூரிட்டி லெவலிலே வர வேண்டும் ஒரு முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி வர வேண்டும் உங்களுக்கு தெரியுமா சில தேவதாசர்கள் ஒரு தேசத்துக்காக கூட அவர்கள் அந்த தேசத்தின் பாரத்தை கூட அவர்கள் அவருடைய ஆவிக்குரிய மனிதனாக அவர்கள் சுமக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவன் அம் நயா குச்சு லோகோக்கு மே ரியல் மே பிரபு தன்யவா தான் பாய் ஹே ரோரோ கவாய் தேசாஜி மே பீகார் கயா मेरे परिवार वाला सब मुझे त्याग दिए बोलते कोई बीबी बच्चे लोग सब छोड़ दिए तुम क्रिस्ती बन गए आओ आओ मत बोलते हैं मेरे को यीशु ने बात किया प्रभु ने बात किया बिहार में तुम सुसमाचार प्रचार करना देखो जो भाई जिसका खुद का जीवन में प्रॉब्लम है बोलते है, मेरे देशवासी लोगों को प्रभु में मुझे लाना है यही देखो एक दर्शन प्रभु उसको दे रहा है मेरे लिए प्रार्थना कीजिए पास से जी करके बोल रहे हैं ऐसे लोग देखो नया नया आए हैं प्रभु में बलवान बनना चाहते हैं अपना बिहार को प्रभु में लाना चाहते हैं बोझ उठाते हैं हम सोच रहे नया लोग इसको क्या मालूम उसको ज़्यादा मालूम नहीं है कि नहीं लेकिन बच्चे जैसे प्रार्थना करते मालूम है उसको स्वप्न में पता चल जाता है आज मेरे घर पे गाय का कौन सा होने वाला है मेरे बेटी का कौन सा बच्चा होने वाला है ஏபி உஸ்கோ பரமேஸ்வர்னே தர்ஷன்மே திக்காயா எக்ஸாக்ட்லி ஐசை லோகோங்கேலேயே மேம் பரமேஸ்வருக்கு देता தீத்தான் நம்முடைய சபையில் ஒரு புதிய சகோதரன் வந்தார் அவர் பீகாரை சேர்ந்தவர் அவருக்கு ஆண்டவர் அவர் ஒரு குழந்தையை போல ஆண்டவர் விசுவாசிக்கிறார் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னால் தான் வந்திருக்கிறார் அவருக்கு சரியாக இன்னும் சரியான காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப தெரியாது ஆனாலும் கூட அவர் இந்து மதத்திலிருந்து வந்திருந்தவர் அவரை அவருடைய எல்லாம் தள்ளிவிட்டார்கள் நீங்கள் கிராமத்துக்கே நீ வராதே நீ கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாய் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அவர் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அவருக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார் அவர் ஆண்டவர் அவருடைய பாரத்தை அவர் புரிந்து கொண்டார் பீகார் ஜனங்களுக்கு என்னுடைய ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் ஒரு பாரத்தோடு அவர் இருந்தபடினாலே அவருக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பிப்பார் அவருடைய மகளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகிறது அவருடைய வீட்டில் மாடு என்ன குட்டி போட போகிறது இதெல்லாம் கூட ஒரு குழந்தையை போல அண்ட ஒரு காண்பித்த நாட்களிலே அவர் பீகாரில் இருந்து அவனுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார் பிரபு மே பலவான் பண்ணேவாலே கி யசா தர்ஷன் தேக்கேங்கே தேக்கங்கே துசரலோகோக்கிலே போச்ச உடாய்ங்க பலவான் அமாரா பல் நாட் ஃபார் டிஸ்பிளே கேவல் திகானே கலைய மேரே பார்த்து இத்தனா வரதான இத்தனா வரதான தட் இஸ் தூக்ஷன் ஆப்கே பல் பிரபு தேங்கே தேத்தேங்க ஓ காம்பேணே கேலே லோகோக்கோ சுடானே கேலே பிரபுமே லானே கேலியே நமக்கு ஆண்ட ஒரு பலன் தருகிறார் பொதுவாக உலகத்திலே காட்டுவது போல எனக்கு எவ்வளோ பலன் இருக்கிறதுன்னு சொல்லி மசிலை காட்டுவதற்கு சமானமாக நாம் எனக்கு எவ்வளோ வரதான் வர வரம் இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறதுன்னு சொல்லி அதை நாம் காட்டி கொண்டிருப்பதற்காக அல்ல எனக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும் நான் ஆக்ஷன்லே அதாவது அதை செயல்படுத்துகிற வரை அந்த வரங்களினாலே பிரயோஜனம் இருக்காது அருமையான ரெண்டு பிள்ளைங்க நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய பலத்தையும் நம்முடைய வரங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டும் वो सिनेमा में देखा होगा லகா மசில் है ये सब கைசே ஏ சபு பட்ச்பனா दिखाने மசில் नहीं दिखाने நை नहीं சிறு பயனாக நான் இருக்கும்போது சினிமாக்களிலே பார்த்தது போல அப்படி நான் என்னுடைய மசிலை நான் பார்த்து கொண்டிருப்பேன் அதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான காரியம் நம்முடைய மசிலை நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் செயல்பாட்டிலே அதாவது நாம் அந்த மசிலை உபயோகப்படுத்தி எவ்வளோ அதிகமான காரியங்களை நாம் செய்கிறோம் என்பதிலே தான் காரியம் இருக்கிறது

உலக தக்லீஃப் தேனைக்கு கோஷிஷ் கேத்தே இங்கின் பரமேஸ்வர் கி करते हैं क्योंकि वो लोग பிரார்த்தனா से वो चीज़ कर रहे இந்த நாட்களிலே பூஜா சமயங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்து குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் பிரச்சனை கொடுக்குகிறார்கள் நிந்திக்கிறார்கள் இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம் ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அமாரா ஜோ தாக்கத்து பதிலால் என்னவாளே நம்முடைய பலம் என்பது பழி வாங்குவதற்காக உபயோகப்படுத்துகிற பலன் அல்ல மசிமே ஜோ தாக்கத்தே வளக் தாய்க்கா தாக்கத்து கிறிஸ்துக்குள் நமக்கு இருக்கிற பலன் அது ஒரு வேறு விதமான விசேஷித்தமான பலன் பிரேம் சே நஃரத் கோ ஜித்னே வாழ தாக்கத்து அன்பினாலே வெறுப்பை அழிக்கிற பலன் அது यही का मैंने पिछले का प्रेम है प्रभु का गुण है பிரபுக்கா பிரேம் பிரபுக்கா खासियत பிரபுக்கா प्रभु की तेजस्वी தேஜஸ்விய ரூப் है इसमें हम बदलते ஹே है பிள்ளைகளை தேவனுடைய அன்பு தேவனுடைய குணங்கள் தான் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது அதுபோல அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய குணம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது நாமும் அதை வெளிப்படுத்தும் பொழுது சமுதாயத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது

నీడియ సాందవం ఉണ്ടാవదర్కు మహిమయాన అవర్డే వల్లమేయెం బడియే ఎల్ల వల్లమేయాలం బలపడతపడవం అంగలుకగా వేండుదల్ సగీరం కృష్ణే ప్రార్థనా కర్ రహే హే 11 వచన్ ఆ ఉస్కి మహిమా కి శక్తి కే అనుసార్ సప్రకార్ కి సామర్స్య బలవంత్ హోతే జావో బలవంత్ హోతే సప్రకార్ కి సామర్త్ సామర్త్త్ దేఖో ఇండిఫరెంట్ వెరైటీ ఆఫ్ actions are usme வல்லமை என்று சொல்லும் பொழுது இங்கே வேறு வேறு விதவிதமான வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஓ டிஃபரெண்ட் ஏரியாஸ் மே காரிய அது வேறு வேறு ஏரியாக்களிலே அது கிரிய செய்யக்கூடியது यहां पर किस इलाके में कार्य कर रहा है இங்க இந்த ஏரியாவில கிரிய செய்கிறது आगे बढ़ना बेटा ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவர் அதே சந்தோஷத்தோட கூடிய யாதக்கி आनंद के साथ हर प्रकार से धीरज और सहनशीलता दिखा सको महिमा की शक्ति के अनुसार सब प्रकार की सामर्थ्य बलवंद होते जाओ यहाँ तक कि आनंद के साथ हर प्रकार से धीरज और सहनशीलता यही दिखाना मशूल नहीं दिखाना <laughs> क्या दिखाना सहनशीलता धीरज वो भी दाद फिस्ते हुए नहीं है முஸ்குரா தேனந்தே சார் சஹன்சீல்தா ஏ பவித்ராத்மாக்கு சாமர்த்தி செய் சம்பாஹ இங்கே பாருங்கள் நம்முடைய மைமையானுடைய வல்லமையின்படி நாம் எல்லா வல்லமையாலும் ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படி பலத்த பலப்படுத்தப்படும் பொழுது நாம் பொறுமையோடு நாம் இருப்போம் நீடிய சாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுவோம் இதையெல்லாம் பல்லை கடித்து கொண்டு அல்ல சந்தோஷத்தோட நாம்

ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு வேலை செய்தவங்களுக்கு அனுபவம் இருக்கிற அப்படியே சொல்லுகிறேன் கம்பெனியிலே நமக்கு பாஸாக இருக்கிறவர்கள் ஏதாவது நம்ம திட்டிக் கொண்டிருப்பார்கள் ஏதாவது குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் கோபப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் யூஸ்வல்லி யாருமே உடனடியாக அந்த பாசை திட்டுவதில்லை பொறுமையாக இருந்து கொள்கிறோம் அது வந்து பரிசுத்த அவையானவரால் உண்டாகிற கனியான பொறுமை அல்ல அது வேறு காரியங்களுக்காக நாம் பொறுமையாக இருந்து கொள்கிறோம் கபிகபி பாஸ் லோக அந்த குசேங்கே சார்ஜன் பாத்வங்களை போஜாங்க जरूर उसके बारे में आज मीटिंग में बेवकूफ़ ऐसे ऐसे बोल रहा है ऐसे ऐसे लोग इधर में मीटिंग में तो चुप रहते थे यहाँ आपस में बास का नुकताचीनी करते हुए पकड़ा जाएंगे तो तकलीफ़ हो जाएगा लेकिन बोलता हूँ मैं लोग दंत फिसते हुए धीरज रखेंगे चुप रहेंगे बल्कि अंदर अंदर आनंद नहीं होगी वो तो बहुत वो लोग गुस्सा के साथ चुप रहेंगे மனதுக்குள்ளே அதிகமான கோபத்தை வைத்து கொண்டு சிலர் நமக்கு விரோதமாக சொல்லும் பொழுது நாம் உள்ளத்துக்குள்ளே கோபம் இருந்தாலும் கூட வெளியே பொறுமையோடு இருப்பதை போல் நாம் பொறுமையோடு இருந்து கொள்கிறோம் காரியத்துக்காக நாம் பார்த்துருக்கிறோம் ஆஃபீஸில் கூட பாஸ் அங்கே ஏதாவது மீட்டிங்கில் ஏதாவது சொல்லியிருப்பார் அந்த நேரம் எல்லோரும் பொறுமையோடு அமைதியாக இருந்து கொள்வார்கள் அவர் இல்லாத நேரத்தில் அவர் இப்படி ஒரு மூர்க்கத்தனியம் மூர்க்கத்தனமாக இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவருக்கு பின்னாக பேசி கொண்டிருப்பார்கள் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது लेकिन मैं जब काम करते थे थोड़े सामने बोल के मैं डांट भी खाता था उसके हिसाब से बात भी थोड़ा सुधर जाता था कभी कभी इसका भी हम लोग का हिम्मत होना चाहिए सीधा चलने वाला डर के मारे नहीं बैठेगा थोड़ी हिम्मत से भी रहेगा ये भी हम सीखना पड़ता यीशु मसीह से नान वेले ना सिल ना सी ना अधिकार तवरान इपड़ी न சொல்வது சரியில்லை என்று சொல்லி ஆகையால் அதற்கு நான் திட்டு வாங்கியிருக்கிறேன் ஆனாலும் நான் அப்படி சொன்னதினாலே அநேக காரியங்கள் மாறி இருக்கிறதை நான் பார்த்தேன் அப்படி சில நேரங்களிலே நாம் தைரியமாக சொல்லுவதற்கும் நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார் கே லோக் சகன்சீல்தா சகன்சீல்தா போல் கருக்க டோர்மேட் பண்ஜாத்தேன் டர்பக் பண்ஜாத்தேன் கவி சீஸ்கவி உஸ்கோபி சேமத்து ஜாத்தே அபியூஸ் அபியூஸ் எக் வேர்டே कोई आपको दुर्प्रयोग कर रहे हो ओ, हाँ मैं तो अन लूंगा यही प्रभु का सामर्थ्य नहीं प्रभु में ये डर के शैतान वाला डर है यह भी आपको सीखना पड़ेगा इसलिए ज्ञान के सहित होगी पवित्र आत्मा के सामर्थ्य पवित्र आत्मा के ज्ञान के साथ होगी कहाँ चुप रहना चाहिए कहाँ बोलना चाहिए ये सब परमेश्वर आपको सिखाएंगे परसुत्तावया नमक को ज्ञानम अद अंद ज्ञानते नाम पर நாம் சரியாக உபயோகப்படுத்த முடியும் என்ன இடத்துல சொல்ல வேண்டும் எந்த இடத்துல சொல்லக்கூடாது என்று சொல்லி வாழ்க்கையிலே நீங்கள் அபியூஸ் என்று சொல்லி ஒரு சத்தம் உங்களுக்கு ஒரு வேடு உங்களுக்கு தெரிந்திருக்கும் அநேகர் மற்றவர்களால் அவர்கள் அபியூஸ் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம் என்ன செய்ய என்ன செய்ய என்று சொல்லி அப்படியே சகித்து சகித்து உள்ளத்துக்குள்ளே வைத்து அதை வெளிப்படுத்த பயந்து எத்தனையோட உள்ளங்களிலே வாழ்க்கைகளிலே காயங்கள் அவர்கள் காயங்களால் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு சாத்தாளால் வருகிற பயம் ஒரு சில நேரங்களிலே நாம் சொல்ல வேண்டும் என்னை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுப்பார் யூ மசீபி தான் பத்தோ முஜே கோ மார்த்தே பூச்சனைமேல நினை சாமேவாலே ஓ ஆசோ தோ தப்பட மத்த மாரணா ஹைக்கிங் பூச்சனாக்கா இம்மத்து தாக்கி பவித்திரத்மா ஜான் சாயே அங்கே பிளாத்துக்கு முன்பதாக அங்கே பிளாத்துக்கு முன்னா போர் அடிக்கிறான் அங்கே இருக்கும் பொழுது சிலுவையில் பாடுகள் பாடுவதற்கு முன்பதாக அவரை ஒரு போர் அடிக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அப்படியே ரெண்டு அடி திரும்ப அடிக்கவில்லை ஆனால் அவர் இப்படியாக கேட்கிறார் நான் எதை அநியாயமாக சொன்ன என்றால் சொல் யார் நியாயமாய் பேசினேன் என்றால் நீ என்னை அடிக்கிறாய் ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறார் அப்படி சில நேரங்களில் ஆவியானுடைய ஞானத்தினாலே நம் பலமடைந்து நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டும் சஹன் கர்ணாஹோ உஸ்காவி பவித்ராத்மாக்கு தாக்கத் சாயே சகிக்க வேண்டுமென்றாலும் அதற்கும் ஆவியானுடைய வல்லமை தேவை எ விஷுவசியம் கொதிகாயாக இதையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார் சதயா கயா தியாகயா கைவிடப்பட்டார்

ஒரு பர்சுத்தாவியானவருடைய வல்லமைனாலே நிறைந்து அவர் அந்த இடத்துலே நீண்டிய பொ பொறுமை அந்த இடத்துல சில்வையிலே காண்பித்தார் பிரபுமே தாக்கத்தை மெயின் மெய்ன் தாக்காத்து கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் அடைகிற பெலன் தான் அது மெயினான முக்கியமான பெலனாக இருக்கிறது பிரேம்கா தாக்காத்த இது அன்பின் வல்லமை பவித்ர ஆத்மா கா ஃபல்லு ஹெ பிரேம் தீரஜானந்த் ஏசப் அம் படுத்தேன் நௌ பிரான்சஸ் ஹெ ஏ கி ஃபல்ல ஹ பிரேம்கா ஹி பாகு ஹ பவித்ர ஆத்மா கே துவாரா இஸ் தாக்கத் கோ ஆஜ் ஹம் பானா சாஹியே பரிசுத்த ஆவியானவருடைய கனி என்று கனி என்று சிங்குலரில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கனியிலே ஒன்பது பிரான்ச் போல ஒன்பது குணங்கள் அங்கே வெளிப்படுவதை பார்க்கிறோம் ஆவியாரோ நமக்கு வல்லமை கொடுக்கும் பொழுது இந்த ஒன்பது காரியங்களையும் அந்த குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த முடியும் பிரபு கா தாக்கத் ஹை உஸ்கா ஆத்மா கே துவாரா பலவான் பண்ணா சாஹியே

எக் டெக்னிக்கல் வேர்டு மேம் பத்தாராம் ஒரு டெக்னிக்கல் வேர்டை நான் சொல்ல விரும்புகிறேன் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டிக் பவர் இட் இஸ் அ டைனமிக் பவர் அது சமாஜ் மேறாம் அது ஒரு ஸ்ட்ராட்டிக் பவர் இல்லை டைனமிக் பவராக இருக்கிறது ஜோ யூஸ் காரேங்க தவிர்த்தோ ஃப்ளோ ஆகி அது யூஸ் பண்ணப்படும்பொழுதுதான் அந்த வல்லமை ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஜிஸ் இல்லாக்காமே ஜிஸ் பிரான்ச் மேஸ்கோ வால் கோலோகே லைன் கோலோகே வாங்க பரோ பிரபாவித்து வாங்க பேனல் ஆகி வாங்க பர் அற்புத் காம் கோலேக்கார் ஆயாக்கா எந்த இடத்துலையும் நீங்கள் பண்ண வேண்டுமோ அந்த காரியத்தை வாழ்வெளிங்களை திறக்கும் பொழுது அந்த இடத்துல அது அது பாயும் பாய்ந்து அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கும் அந்த ஆணைவால பவித்ராத்மாக்க சாமர்த்த உங்களுக்குள்ளாக புதிய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பர்சுத்தாவியானுடைய வல்லமை பத்திரி அப்படி ஆஜ்கால் பைபிள் ஸ்டடிபி आप लोग सुन भी सकते हैं हमारा हर फ्राइडे को हमारा यूट्यूब चैनल में सेवन ओ सुन सकते हो मैं इसका बाइबल स्टडी भी विवरण में ले रहा हूँ एक एक वचन को एक एक वचन को लेकर हम टीचिंग दे रहे हैं तो सुन लीजिए तो इसमें सामर्थ के बारे में निफिश एक अध्याय में बोल रहे हैं जो सामर्थ हमारा में कार्य कर रहा है उसके बारे में आपको जानने के लिए आंखें खोलने के लिए वहाँ पर वो பிரார்த்தனா கர்றாக நாம் பைபிள் ஸ்டெடி இந்த இடத்துல எபேசியர் எழுதின நிருபத்திலே கத்துரை வல்லமை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அருமையாக அந்த இடத்துல பாலில் வருகிற எல்லாரும் பாலில் பைபிள் ஸ்டடி இல்லாதபடினாலே நீங்கள் பால் வருகிற எல்லாரும் வெள்ளிக்கிழமை நம்முடைய யூடியூப்லே எபேசியர் நிருபத்தை குறித்து பைபிள் ஸ்டெடி ரெகுலராக போட்டுக்கொண்டிருக்கிறோம் ப்ளீஸ் அதை நீங்கள் பாருங்கள் பாலில் வருகிறவர்கள் இந்த இடத்துல எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பி எபேசர் ஒன்று பத்தொன்பது தாம் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு प्रकाशमेंगरे अभिषेक मेरे ख्याल में अठारह उन्नीस कहीं पे होगा आगे पीछे कहीं रहेगा ज्योतिर्मय हो जाए तुम जान लो कि बुलावट की आशा क्या है मिरास की महिमा का धन कैसा है और और उसकी सामर्थ हम में जो विश्वास करते हैं सामर्थ में जो विश्वास करते हैं कितनी महान है कितनी महान है? है उसकी शक्ति के प्रभाव के उस कार्य के अनुसार उस शक्ति के प्रभाव के उस कार्य के अनुसार जो उसने मसीह में किया कि जो उसने मसीह में किया कि उसको मरे हुओ में से जिलाकर स्वर्गीय स्थान में मरे में से जिलाकर स्वर्गीय स्थान में अपनी दाहिनी और अपनी दाहिने और सब प्रकार की प्रधानता सब प्रकार ठीक है सब ये, ये, ये सबके ऊपर बिठाया देखो यीशु मसीह को मरे हुए में से जिलाया पवित्र आत्मा के सामर्थ्य पुनर्जीवित करने वाला सामर्थ्य அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினது பிதாவாகிய தேவன் பரிசுத்தவான ஒரு மூலமாக எழுப்பினார் பித்தா பரமேஸ்வர் பவித்ராத்மா துவாரா ஈசு மசீக்கே மறைவு ஷரீர்கோ கே பாத் ஜிந்தா கருதி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துடைய மறித்த சரீரத்தை பரிசுத்தாவியானோர் மூலமாக மூன்றாம் மூன்று நாள் கழித்து அவர் அவரை உயிரோடு எழுப்பினார் पुनर्जीवित करने वाला सामर्थ्य है उर् पिक्र वल आवियन वही सामर्थ्य के अनुसार आपके अंदर परमेश्वर कार्य कर रहा है आधे आधे मादरी नमड़े वाल के लिए वर्करीय सेवा लवरा इरकरा सेम टू सेम अद बोले वे सेम प्रोपोर्शनेट जैसे वहाँ पर होगा आज आपके मरवे परिस्थिति में परमेश्वर का पुनर्तान के सामर्थ्य காரியரகாக மறித்த சரீரத்தை ஆவியானவர் அதே விகிதத்தில் அதே நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் மறித்தது போல காணப்படுகிறதோ அந்த காரியங்களை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே துசுரா அதிகம் ரெண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் நாம் முற்காலத்திலே நாம் மறித்தவர்களாக இருந்தோம் இப்பொழுது

வாழ்க்கையில என்ன செய்தார் மறித்திருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசு தாவையானவர் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்து அது ஊழோடு விட்டுவிடவில்லை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார் அங்கே பிதாவாக தேவையான வலது வாரசத்தில் உட்காரவும் வைத்தார் இந்த மூன்று காரியம் இயேசு கிருஷ்ணுடைய வாழ்க்கையை செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையை அது ஏற்கனவே நடந்து விட்டது सामर्थ्य कार्य किया तभी तो मरे हुए पाप में मरे हुए हम जिंदा हो गए हमको पुनर्जीवित कर दिया नया क्रिएशन बना दिया स्वर्ग स्थान में उसके दाइना और बैठा दिया मसीह में हमारा जीवन सुरक्षित है इस बातों को याद कीजिए याद कीजिए तभी इस सामर्थ्य को बहते हुए आप देखेंगे मैं नया सृष्टि हूँ मसीह मुझ में है उसके सामर्थ्य कार्य कर रहा है मेरा अंदर आत्मा जीवित है मसीह का जीवन से मैं जीवित हूँ इस ढंग से आप उस पावर को एक्टिवेट कर सकते हो मसीह को आपके अंदर से ஜீந்தாயக் ஆத்மாக்கோ பிரபாவித் ஹோத்தியவேக் சக்திஹோ அருமையான தேவண்ட பிள்ளைகளே நாம் ரஷிக்கப்பட்ட அன்று நம்முடைய ஆவி ஸ்பிரிட் அது அக்கிரமக்களிலும் பாவிலும் உயிர் மறித்து கிடந்த அது உயிரோட உயிரடைகிறது பரிசுத்தவாயினவர் அதை செய்கிறார் அதை செய்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை நம்முடைய இந்த சரீரத்தை அல்ல ஆவிக்குரிய மனுஷனை அவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே உன்னதங்களிலே பிதாவாயினுடைய வலது பார்சத்திலே యేసుక్రీస్తు కుళ్ళాగ నమ్మై వైత్తు అందెడతలి నమ్ ఉద్కారమై వైతిర్కరారు ఇది ఒరు ఆవికురియ విదతలే నడంద ఒరు కార్యమాగ ఇకరదు జిలయా హువా హుమే పాపొమే తా జో మరా మసిమే జిలాకర్ స్వర్గస్థానొమే బిటాయహె జిలయా హువా హుమే జో పాపొమే తా జో మరా మసిమే జిలాకర్ స్వర్గస్థానొమే బిటాయహె జన్మేరా పరమేశ్వరమే మసికే సాత్ హే చిప जाहिर होगा जब मसीह अपने महिमा में आएगा जान मेरा परमेश्वर में मसीह के साथ है छिपा जागीर होगा जब मसीह अपने महिमा में, में आएगा मसीह को मुझ में रखा है जो महिमा की आशा है मसी को मुझ में रखा है जो तो महिमा की आशा है महिमा पर महिमा में बात रहूंगा महिमा पर महिमा में बात रहूंगा मेरे प्रभु यीशु यीशु क्रिस्तु तू है मेरा जीवन का आशा है आंडवरे नीरे इनुडे वाल्वी नंबी के तू मेरा बल है नीरे इनुडे बलन तेरा अंदर मैं बलवान हूँ

महिमा में शरीर में जिंदा करने वाले अभी अभी जिंदा रहते हुए हमारे शरीर में अंग मरे हुए अंगों को जहाँ जहाँ इनएक्टिव है जहाँ जहाँ अंगों में प्रॉब्लम है यही पवित्र आत्मा का सामर्थ्य उसको भी हीलिंग देगा ரோமன்ஸ் எயிட் லெவன் ரோமன் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அருமையான திரண்டு பிள்ளைகளே பரிசுத்தாவியான நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார் அது முதலாவது ரெண்டாவது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே எந்தெந்த இடங்களிலே சில பாகங்களிலே வியாதிகள் பலவீனங்கள் கிரியேசி நார்மல்சி இல்லாத நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை கூட இப்பொழுது அவரை ஒரு உயிர்ப்பிக்க முடியும் அதை சுகப்படுத்த முடியும் அது மட்டுமல்ல ஒரு நாளில் நாம் மறித்த பிறகு रह रहा। जब तक जिंदा रहेगा चंगा चंगा इसे रहो स्पीक फेथ। विश्वास की बात करके बलवान बनो बार। कमजोरी बारे के बारे बात करके कमजोरी बनने से आपका कोई फायदा नहीं फायदा तो शैतान को होने वाले हैं शैतान को क्यों क्रेडिट देना யீசு மசீக்கு கிரெடிட் ஊக்கோக்கி போலே மெரே துக்கோக்குமீத்தே ஆனந்தம கல் இப்படி சங்காசிரேங்க தபி உனந்த மிலே அரிமன் இந்த நாட்களில் உயிரோடு இருக்க இந்த நாட்களிலே இந்த சரீரத்திலே நாம் பலவீனமாக இருந்து கொண்டு அப்படியே சாத்தானுக்கு மயும செலுத்தி கொண்டு இருக்க வேண்டாம் நாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பலவீனமான அங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேறு வேறு சிஸ்டங்கள் அவன் ப்ரி கிரியேட் பண்ணியிருக்கிறார் அந்த ஒவ்வொரு சிஸ்டங்களையும் பார்த்து நாம் அதை டைஜஸ்டிவ் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்ன சி சிஸ்டம் உண்டோ எல்லாவற்றையும் பார்த்து நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது நீ சுகமாயிரு என்னுடைய சரீரமே நீ சுகமாயிரு சுகமாயிரு நாம் சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் அந்த வார்த்தைக்கு விசுவாச வார்த்தைக்கு அந்த இடத்துல अगे वल में आवया शरीर नगते को नाम आरोक्यमक पिशा दान अं लाभ तवरे नमको आंडवरको एं लाभ मेरा एक अच्छे प्रिय भाई है मेरे दोस्त मेरे सेवक में सेवकाई में भी था इस ना अच्छा आदमी काफ़ी वचन जानते हैं लेकिन उनके अंदर यही हमेशा कभी भी हम मिलने जाते थे उनको दस मिनट भी बात करेंगे पचास बात बोलेंगे यहाँ पर प्रॉब्लम वहाँ पर प्रॉब्लम जरूर वास्तविक प्रॉब्लम भी है उनका जीवन में लेकिन वो प्रॉब्लम देखो ये ऐसे बोलते हैं ना ये साइक्लिक बन जाते कुछ लोगों के जीवन गोल में गोल्ड चक्कर है ना विशेष साइकिल बोलते हैं टेक्निकल वर्ड में विशेष साइकिल बनते हैं नेगेटिव बात करेंगे नेगेटिव का कटनी काटेंगे फिर उसको ही बात करेंगे फिर कटनी काटेंगे पंद्रह मिनट जा के बात करने से भी इतना दवा लेते थे इतना बात करते थे बेचारा इतना पैसा भी कहाँ से खर्चा होगी अननेसेसरली टाइम जाएगा डॉक्टर के पास जाने में है कि नहीं हमारे ओन जी में हम रहते थे हमारे ओन जी के दूसरे ऑफिसर्स का मिसिस लोग और हमेशा मेडिकल बुक ले के फ्री में मिल रहा करके हम लोग जाते नहीं थे <laughs> क्यों फालतू का टाइम और पैसा खर्चा करना परमेश्वर हमारा चंगाई का दाता है डॉक्टर से भी बढ़कर है आज हीलिंग पाओ सामर्थ्य पाओ यही वचन आज आपसे परमेश्वर बातें कर रहे हैं अरमियन देवनिपलेले एनगोर சகோதரനേเทരിയും അവർ 15 മിനിറ്റ് മറുടുത്ത പേസനാൽ കൂടെ അവരുടെ ശരീരത്തുള്ള എല്ലാ బలഹീനങ്ങളെ ചൊല്ലുവാർ என்னென்ன மருந்து எடுக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி அது ஆண்டுடைய அல்ல நாம் நாம் ஆரோக்கியத்தோடு இருந்து நாம் நல்ல ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் இருந்து இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ணுவதும் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நம் காரியங்களை செய்வதும் ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறது ஓஎன்ஜிஸ்லேயே நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு மெடிக்கல் புக் கொடுப்பார்கள் ஃப்ரீயாக மெடிசின் தருகிறபடியாக நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவர்கள் அந்த புக்கை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது நாம் தெய்வீக சுகத்திற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார் நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை தருவதற்காக அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றிருக்கிறார் ஆகையால் நாம் விசுவாசிகள் ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க வேண்டும் கர்த்தருமே கர்த்தருக்குள்

இயேசு கிறிஸ்து இப்படிதானே சொன்னார் என்று சொல்வார்கள் ஆவி உற்சாகம் உள்ளதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சீஷர்களை பார்த்து நீங்கள் மாம்சத்திலே பலவீனம் இருக்கிறது அந்த மாம்ச பலவீனத்தோடு இருங்கள் என்று சொல்லவில்லை தூங்குங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் தூங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை ஜபியுங்கள் ஜபித்து ஆவியை மாம்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் துர்பல்தா நிர்பல்தா கோ ஹட்டானா இஸ்கோ வச்சு இசுமசி அமுக்க பாத்கார நிர்பல் ரோ நிர்பல் ஹே ஜரூர் பலவான் பனானை கிலே பவித்ராத்மாம் கொதியாக அருமையான திரண்டு பிள்ளைகள் நம்முடைய சரீரம் உலகத்தில் இருக்கும்பொழுது ஒரு பாலன் வேல் இருக்கிறபடினாலே சில நேரங்களிலே பலவீனம் அடைகிறது ஆனாலும் ஆண்டவர் அதற்கு மருந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் அதற்கு வழி வைத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமை நமக்கு ஊற்றி இருக்கிறார் பாக்கிறேன் பைபிள் காஃபி வச்சன் பிரகாஷன் हमारे लिए परमेश्वर टोटल सल्वेशन स्पिरिट सोल बॉडी तीनों में परमेश्वर के सामर्थ्य कार्य कर सकता है यह नहीं सोचना पॉलस का कांटा था वही मैं कांटा उठा के क्यों जाना है पॉलस का प्रकाशन लेके गए जा रहे क्या <laughs> बोल रहे पॉलस का कांटा है पॉलस का प्रकाशन होगा है कि नहीं उसके लिए कांटा देना पड़ा वो भी बीमारी नहीं होगी वो भी कुछ बात है लेकिन पौलस का प्रकाशन पाने वाले पौलोस के जैसे हिम्मतवान रहेगा जेल काना में भी बोलेगा मैं मसीह का कैदी हूँ रोम का कैदी मैं नहीं हूँ पवले कुछ पार्क बोलते अने बलवीन में क्रिस्तवर चलक और चाकुपोक பவுலுக்கும் ஒரு முள் இருந்தது சரீரத்தில் சொல்லி அந்த பவுலுக்கு இருந்த முள்ளை குறித்து நமக்கு ஒரு கிளியராக ஐடியா இல்லை அது வியாதியாக இருக்கவே இருக்காது என்று நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளே பவுளுடைய முள்ளை நீங்கள் இவ்வளவாக அப்பனா பண்ணுகிறீர்களே ஏற்றுக்கொள்கிறீர்களே ஆண்டுடைய பிள்ளை இப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பவுலுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைத்திருந்தது அந்த வெளிப்பாட்டை ஏன் நாம் சொந்தம் கொண்டாடாமல் பவுலுக்கு இருக்கிற முல்லை சுமந்து கொண்டு தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை பவுளுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வோம்

क्रिस्तुले कैदिया तवर है रोम सरकार कैदी अल वो और आगे वहीं पर तीसरा बारा में बोल रहे हैं मेरा परेशानी को देखते तुम लोग डोंट वरी बी हैप्पी <laughs> जेल में रहने वाला बाहर वाला को बोल रहे हैं विश्वासी लोगों को तुम लोग चिंता नहीं करना आप लोग आनंदित रहो आपका भी रिवार्ड मिलेगा इस ढंग से दूसरों को तस्ली देने वाला

கொசு அடித்தாலும் சரி என்ன நாற்றம் அடித்தாலும் சரி என்ன சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி எனக்காக நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனிதன் ஒரு வெளியே இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கிறான்னு பாருங்கள் பிட்டி பாட்டி நை கர்றா ஸ்பிரிட் பாட்டி கர்ரா வேர்டு பாட்டி கர்ரா ஜீசஸ் பாட்டி கராய் வேர்ட் பாட்டிஸ் பலவான் பண்றாய் பிட்டி பாட்டி கரைங்கே சமஜ் மாற பிடி பாட்டி ஓமி अरे मुझे कोई नहीं प्रेम कर रहा है मुझे कोई नहीं देख रहा है मुझे कोई सलाम भी नहीं मार रहे मुझे एक चांस भी नहीं दे रहे कोई बात नहीं चांस नहीं दिया था अच्छा है पीटी पार्टी मत करो स्प्रिट पार्टी करो बर्ड पार्टी करो वचन पार्टी करो बलवान बनो यही आज का प्रचार है इन दिन की नीदान அருமையான தேவின்ற பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் பலவீனங்கள் சோதனைகள் சோர்வுகளையே நேரம் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு ஐயோ எனக்கு இப்படி இருக்கிறது ஐயோ எனக்கு அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் உங்களே பிற்றிப்பாட்டி பண்ணி கொண்டு இருக்காரு இருக்க வேண்டாம் வசனத்தை பாருங்கள் வசனத்தால் நிரப்பப்படுங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் கர்த்தரிலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் மேலும் பலப்படுங்கள் ஒரு பலமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருங்கள் பிற்றிப்பாட்டி பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகல வேண்டும் देखो आपकी बाहर की परिस्थिति को आप बदलने के लिए प्रार्थना कर सकते हैं कोशिश कर सकते हैं लेकिन एक सीमा तक ही वो चीज़ सब कर पाएंगे दरमियान देवी पि नाम वे नमक कार्यो सू निलो ओर अपिका नाम विश्वास मुड़ी आना और एल्ले मेल சில நேரங்களிலே வெளியே வெளியே இருந்து வருகிற சூழ்நிலைகளை நம்மால் செய்ய செய்ய முடியாது முடியும் சூழ்நிலை உள்ளான நீங்கள் வல்லமையாய் பலம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் வெளியே இருந்து என்ன வந்தாலும் சரி அது உங்களை பிடித்து தள்ளாது உங்களை அமுக்க முடியாது வல்லமை

मैंने पिछले हफ्ते में बोला यहाँ इच्छापुर में वजन वजन घटाओ नहीं वजन बढ़ाओ वजन बढ़ाओ विश्वासी महिमा का वजन बढ़ाओ वचन का वजन बढ़ाओ प्रेम का वजन बढ़ाओ प्रभु की महिमा में बलवंद होते जाओ उसको घटाना नहीं बड़े शरीर को कंट्रोल करनी पड़ेगी ये बात नहीं कर रहा हूँ आत्मिक मनुष्यत्व में बलवान होते जाओ सीमा मत रखो शरीर எக்ஸசைஸ் செய்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சரீரத்துடைய வெயிட்டையும் நாம் சரியான ஒரு நார்மலாக நான் வைத்துக் கொள்வது அவசியமான காரியம் நான் அதை குறித்து சொல்லவில்லை நான் ஆவிக்குரிய நம்முடைய வெயிட் நம்முடைய மகிமையின் வெயிட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை நாம் உயர்த்தி கொண்டே போக வேண்டும் அதிலே கொண்டே போக வேண்டும் அங்கே பிசாசு அங்கே அம்பு ஏகிறான் उसको हम यहाँ से पेपर वाला <laughs> पेपर वाला तलवार जैसे ड्रामा में ये लोग यूज़ करते हैं ना वो पेपर वाला तलवार से उसका कोई वजन नहीं आएगा वो उसका कोई काम नहीं करेगा अगे पिसा से अंगे अकनी मेहमान अम्बले एरियम बोल दाम गए पेपर ले ஏதாவது அம்பு செய்து அல்லது டிராமாவில் நம்முடைய பிள்ளைகள் அடிக்கும் ஒரு மரக்கட்டிலே ஒரு வாழ் செய்வார்கள் அல்லது அந்த கார்ட்போர்டிலே செய்கிற வாழை வைத்து அவனை குத்த நீங்கள் போக முயற்சி எடுத்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும் அட்ட கத்தி அல்கா உல்கா அட்ட கத்தி வாங்கினேன் கார்ட்போர்டு வாழா ஓ காம்னே கரே வஜான் வாழாச்சே ஜெயசி கோலி அத்தே பார்த்து நம்ம படுத்தேன் கமண்ட்ரிமை இத்தனா உஸ்கா ஏ ஏட்டா ஏ வைட்ட दाऊद को तलवार उठाने में भी तकलीफ रहा होगा फिर भी उतना दानव का तलवार लेके उसी तलवार से उसी को ही काट डाला बलवान लोग हम लोग ऐसे बलवान है जो हमारे लिए बलवान लग रहे हैं उसके भी प्रभाव प्रबल होने के लिए परमेश्वर हमें बलवान बना रहा है आज का संदेश यही है इन सही दावतानावेद उड़े वाले पार गोलिया आयुदेल அவருடைய ஈட்டியினுடைய காரியங்கள் எல்லாம் வெயிற்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே தாவிதுக்கு அந்த தல்வாரை தூக்குவதற்கே ஈட்டி தூக்குவதற்கே அவனுக்கு முடியாத அளவுக்கு அவன் இருக்கிறான் அவனுடைய இளைஞனாக ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய நாமத்தினாலே அவன் ஜெயிக்கிறான் தாவிதை கொல்லுகிறான் தாவியருடைய பட்டயத்தை எடுத்து ஓங்கி அவனுடைய தலையை தனியாக உடம்பை விட்டு தனியாக படுத்தி அந்த கையில தூக்கி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இது ஆண்டுடைய வல்லமையினால் நாம் நாம் நிரப்பப்படும் பொழுது செய்யக்கூடிய காரியம் அவன் அவனுடைய அவனுடைய சாத்தான் ஆயுதத்தை நன்றாக வல்லமையாக ஷார்ப்பாக்கினாலும் நாம் அதை எடுத்து அவனை நன்றாக வெட்டுவதற்கு அது வேலைக்கு வரும் கோலி உஸ்கா எக்தம் चौका बना के लेके आया होगा वो सोचा नहीं यही मुझे ही काटने वाला है इस ढंग से परमेश्वर ज्ञानवान को मूर्ख बनाने वाला आंडवर आंडवर ஞானவான்களை பைத்தியவான்களாய் மாற்றுகிறார் பாருங்கள் கோலியா அந்த காலை வேளையிலே அவன் அன்றைக்கு யுத்தத்துக்கு வர முன்பதாக தன்னுடைய நல்ல தல்வாரை நன்றாக தீட்டி ஷார்ப்பாக வைத்திருப்பான் ஷார்ப் பண்ணும்போது அவனுக்கு தெரியாது இந்த ஷார்ப்னஸ் அவனுடைய தலையை போகிறது என்று சொல்லி ஆனால் தாவிதுடைய தேவன் நம்முடைய தேவன் பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் உரிந்து கொண்டார்

குரதமா கொடுக்கிறான் சொல்கிறான் நீ பட்டயத்தை ஈட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறாய் ஆனால் நான் யார் எப்படி வருகிறேன் தெரியுமா பலமுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அவருடைய நாமத்திலே உள்ள பலத்தை கொண்டு நான் வருகிறேன் உன்னை இன்றைக்கு நான் வெட்டி அழித்து உன்னுடைய மாம்சத்தை பறச்சைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான் சொல்லுகிறான் ஏஹி பலவான்கா லாங்குவேஜ் இதுதான் பலவான்களை ஆவிக்குரிய பலவான்களுடைய வே ஆஃப் டாக்கிங் யூ நோ சால்கா லாங்குவேஜ் கேம் ஆலோமே சவுளுடைய லாங்குவேஜ் எப்படி இருந்தது અરે તુમ તો જવાન તુમ તો જીત નહી સ્ટ્રેટ અવે સ્ટ્રેટ અવે બોલ દે હોઈ ય નિર્બળ લોકો કા લગ્વજ સૌલ பலவீனமாக இருந்தபடினாலே ஆவியிலே அவன் இப்படியாவது சொன்னான் தாவித நெடுத்துலே நீ ஒரு இளைஞன் உனக்கு ஒரு யுத்த பழக்கம் இல்லை நீ எப்படி அவனை நீ ஜெயிக்க முடியும் நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை அந்த இடத்துல தாவிதுக்கு கொடுக்கிறான் அது அந்த இடத்துல விசுவாசம் சவுலுக்கு இருந்தது என்ன விசுவாசம் நடக்கவே நடக்காது அவிசுவாசம்

அர்ப்பணிக்கலாம் பலவான்கள் சரண் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அவன் பாதுகாப்பாக அந்த நாமத்துக்குள்ளாக இருப்பான் பலவான் நாமத்துக்குள்ள அவன் பலம் உள்ளவனாக இருப்பான் சாரே அத்தியார் பரமேஸ்வர் தேத்தாஹ அதற்கு என்னென்ன ஆயுதங்கள் வேண்டும் ஆவிக்கிற ஆயுதங்களை

எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைத்தான் ஆனால் அந்த சிலுவையிலே செய்யப்பட்ட காரியம் தேவ கட்டப்படுவதற்கு உலகம் முழுவதும் அதை ஆயுதமாக ஆண்டோர் பயன்படுத்தினார் நாம் சிலுவையின் மூலமாக நாம்

அந்த வல்லமை ஒவ்வொருவரின் தொடட்டும் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள் ஜரோரா பல்வ பல்மே பல் பாக்கர் பல்வான் பல்தேஜ் ஆவுகே தேவ பிள்ளைகளை நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்தீர்கள் இது பலம்